வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சீனாவால் ஒரு அங்குல இடத்தை கூட ஆக்கிரமிக்க முடியவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். அசாமில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், உங்கள் எம்பி யார், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், அடுத்த பிரதமர் யார், ஒரு பக்கம் ராகுல் தலைமையில் கிண்டி கூட்டணியும் மறுபக்கம் நரேந்திர மோடி தலைமையில் பாஜகவும் உள்ளன. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சீனாவால் ஒரு அங்குல இடத்தை கூட ஆக்கிரமிக்க முடியவில்லை. இந்தியாவின் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசாம் மாநில வளர்ச்சிக்கு காங்கிரஸ் அரசு என்ன செய்துள்ளது? 2004 முதல் 2014 வரை அசாமுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 162,000 கோடி ரூபாய் மட்டுமே. அதே சமயம் 2014 முதல் தற்போது வரை ஒதுக்கப்பட்ட நிதி 415,000 கோடி ரூபாய். இதுதான் பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகள ஆட்சியின் சாதனை. வரும் ஆண்டுகளில் அசாம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு அசாமின் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ராகுல் கூறினார். அவரது பார்ட்டி அசாம் மாநிலம் வளர்ச்சியடைய என்ன செய்தார் என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார்.